மைக்ரோசாஃப்ட் இன்டர்வியூ பசில் வீடியோவை பாஸ் பண்ணிவிட்டு கொஷினை படித்து புரிஞ்சுக்கோங்க நான் தமிழில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஒரு ஜாரில் பீனட் பட்டர் ஜெல்லி இருக்கான் இன்னொரு ஜாரில் கிரேப் ஜெல்லி இருக்குது அண்ட் மூணாவது ஜாரில் வந்து ரெண்டுத்தையுமே மிக்ஸ் பண்ணி ஸ்டோர் பண்ணி வச்சுருக்காங்க அதில் எல்லாத்தையும் லேபிள்ஸ்லாம் இருக்குது ஆனால் அத்தனை லேபிளுமே தப்பு தப்பாக தான் இருக்குது அப்படின்னு கொடுத்துருக்காங்க என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக நம்ம இந்த லேபிள்ஸ் எல்லாத்தையும் சரி பண்ணணும் கரெக்டான ஜாருக்கு மாற்றணும் அதுக்கு நீங்கள் எவ்வளவு தடவை உள்ளேருந்து ஜெல்லி எடுத்து பார்க்க வேண்டியது இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க ஒரே ஒரு தடவை ஜல்லி எடுத்து பார்த்தாலே எல்லா லேபிள்ஸையும் உங்களால் சரி பண்ணிட முடியுமா இல்லை ரெண்டு தடவை எடுத்து பார்க்கணுமா இல்லை மூணு தடவை எடுத்து பார்த்து கண்டுபிடிப்பீங்களா மினிமம் எவ்வளோ அட்டம்ஸில் உங்களால் கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னு கேட்குறாங்க ஸோ நம்ம தேவையில்லாமல் உள்ள கையை விட்டு எடுத்துகிட்டேலாம் இருக்கக்கூடாது எவ்வளோ கம்மியான அட்டம்ஸில் கண்டுபிடிக்க முடியுமோ அவ்வளோ கம்மியான அட்டம்ஸில் கண்டுபிடிக்க ட்ரை பண்ணணும் இந்த இடத்துல எல்லாமே கண்டிப்பாக தப்பு தப்பாக தான் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க பார்த்தீங்களா அதுதான் நம்மளோட முக்கியமான க்ளூ அதை வச்சு தான் கண்டுபிடிக்க போகிறோம் பீனட் பட்டர் அப்படின்னு லேபிள் இருக்கிற ஜாரில் போய் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக பீனட் பட்டர் மட்டும் இருக்காது அதுக்குள்ளே ஒன்றா கிரேப் இருக்கலாம் இல்லைனா மிக்ஸ் தான் இருக்கும் அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும் இதே மாதிரி கிரேப்னு லேபிள் ஓட்டியிருக்கிற ஜாரில் போய் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அதுக்குள்ளார கிரேப் மட்டும் இருக்க வாய்ப்பே இல்லை ஏன்னா எல்லாமே தப்பு தப்பாக தான் இருக்குது எல்லா லேபிள்ஸுமே அப்போ இதுக்குள்ளே என்ன இருக்கும் ஒன்றா பீனட் பட்டர் மட்டும் இருக்கும் அப்படி இல்லைன்னா மிக்ஸ் இருக்கும் ஓகேங்களா சரி அப்போது இந்த மிக்ஸ் இருக்கிற ஜாரில் மிக்ஸ்னு லேபிள் ஓட்டி இருக்கிற ஜாரில் போய் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக மிக்ஸ் இருக்காது அப்போது அதுக்குள்ளே என்ன இருக்கும் ஒன்றா பீனட் பட்டர் ஜெல்லி மட்டும் இருக்கும் இல்லைன்னா கிரேப் ஜெல்லி மட்டும் இருக்கும் கொஞ்சம் ஃபோக்கஸ்டாக கவனிங்க இல்லைன்னா கன்ஃபியூஸ் ஆகும் சப்போஸ் இந்த ஜார்லேருந்து நான் கையை விட்டு ஏதோ எடுக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன் எனக்கு வந்து பீனட் பட்டர் கிடைக்குது ஓகேங்களா இந்த ஜாரில் ஒன்றா கிரேப் இருக்கலாம் இல்லைன்னா மிக்ஸ் இருக்கலாம் அப்படின்றத நம்ம எழுதி வச்சுருக்கோம் ஆல்ரெடி கரெக்டுங்களா அப்போது எனக்கு உள்ளேந்து எடுக்கும்போது பீனட் பட்டர் கிடைக்கிதுன்னா கண்டிப்பாக கிரேப் கிடையாது இந்த ஜார் வந்து மிக்ஸ் தான் அப்படின்னு நான் சொல்லிடலாம் இல்லையா ஏன்னா கிடைக்கிறதே எனக்கு பீனட் பட்டர் ஜெல்லி தான் கிடைக்கிது அப்படி இருக்கிறப்போ எப்படி கிரேப்பாக இருக்க முடியும் இந்த ஜார்க்குள்ளே இருக்காது மிக்ஸாக தான் இருக்கும் அப்படின்னு நான் ஈஸியாக சொல்லிடலாம் பட் அப்படி இல்லாமல் ஒருவேளை நான் கையை விட்டு எடுக்கும்போது எனக்கு கிரேப் கிடைக்கிது அப்படின்னா என்னால் இது ரெண்டுக்கு எதுன்னு உறுதியாக சொல்லவே முடியாது கிரேப் மட்டுமும் இருக்கலாம் இல்லை மிக்ஸாக கூட இருக்கலாம் இல்லை நம்ம ஒன்றே ஒன்று தானே எடுத்து பார்த்துருக்கோம் பீனட் பட்டர் கூட மிக்ஸ் ஆகிருக்கலாம் கரெக்டுங்களா ஸோ அதனால் நம்ம இந்த ஜார்லேருந்து எடுத்து பார்த்தோன்னா எதுன்றதை கண்டுபிடிக்கவே முடியாது அதே மாதிரி தான் இந்த ஜார்லேயும் நான் உள்ளே கைவிட்டு எடுக்கும்போது ஒருவேளை எனக்கு பீனட் பட்டர் கிடச்சிருச்சு அப்படின்னா அப்போது என்னால் கண்டிப்பாக இது ரெண்டுத்துல எதுன்னு சொல்ல முடியாது ஏன்னா பீனட் பட்டர் மட்டுமும் இருக்கலாம் இல்லை மிக்ஸாகவும் இருக்கலாம் ஸோ இப்போ இந்த தேர்டு ஜாரில் பாருங்கள் இதில் கண்டிப்பாக மிக்ஸ் இல்லைன்றது நமக்கு தெரியும் இதுக்குள்ளே ஒன்றா பீனட் பட்டர் மட்டும்தான் இருக்குது இல்லைனா கிரேப் மட்டும்தான் இருக்குது ஸோ இந்த ஜார் தான் நம்ம கவனிக்க வேண்டிய ஜார் ஓகேங்களா ஏன்னா இதில் வந்து கண்டிப்பாக மிக்ஸ் இல்லைன்றது நமக்கு தெரியுது இல்லையா மிக்ஸ் இருக்கிறதுனால தான் பிரச்சனை மிக்ஸ் இருந்த ஜாரில் நம்ம கை போது தான் நமக்கு டவுட்ஸ்லாம் வரும் ஒருவேளை வேறு மிக்ஸ் ஆகிருக்குமோ அப்படின்றது ஸோ இதில் நமக்கு என்ன தெரியுது மிக்ஸே இல்லைன்னு தெரியுது ஸோ நம்ம உள்ளே கைவிட்டு எடுக்கும்போது ஒருவேளை பீனட் பட்டர் கிடைக்குது அப்படின்னா ஓகே இது பீனட் பட்டர் ஜார் தான் அப்படின்னு நம்ம முடிவு பண்ணிடலாம் அதை மட்டும் முடிவு பண்ணுறதோடு இல்லாமல் இங்கே வந்து பார்த்தா இது பீனட் பட்டர் கிடையாதுன்னு நமக்கு தெரியும் ஏன்னா இந்த ஜார் தான் பீனட் பட்டர் ஜார் அப்போ இது என்னவா இருக்கும் மிக்ஸாக தான் இருக்கும் அப்போ இது மிக்ஸ் இல்லைன்னு நமக்கு தெரியும் ஸோ இது வந்து கிரேப்பாக தான் இருக்கும் அப்படின்னு ஈஸியாக நம்ம கண்டுபிடிச்சிடலாம் நம்ம இது உள்ளேந்து கைவிட்டு எடுக்கும் போது நமக்கு கிரேப் கிடைக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் ஓகே இந்த ஜாருக்குள்ள கிரேப் தான் இருக்கு நம்ம ஈஸியாக முடிவு பண்ணிடலாம் ஏன்னா இதுல மிக்ஸ் கண்டிப்பாக இல்லைன்றது நமக்கு தெரியும் ஓகேங்களா ஸோ இதில் கிரேப் இருக்குன்னா அப்போ இது கிரேப்பாக இருக்க வாய்ப்பு இல்லையா இது வந்து மிக்ஸாக தான் இருக்கும் அப்போ இது மிக்ஸ்னா இது மிக்ஸாக இருக்க வாய்ப்பில்லை இது பீனட் பட்டராக தான் இருக்கும் அப்படின்னு இந்த மாதிரி ஈஸியாக எலிமினேஷன் மெத்தடில் நம்மளால் கண்டுபிடிச்சிட முடியும் ஸோ ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு அட்டம்ப்டில் உங்களால் கண்டுபிடிச்சிட முடியும் ஆனால் நீங்கள் என்ன பண்ணணும் மிக்ஸ்னு லேபிள் விட்டு இருக்கிற ஜார்லேருந்து எடுத்து பார்க்கணும் அப்போ தான் ஈஸியாக கண்டுபிடிக்க முடியும் ஏன்னா அதில் தான் மிக்ஸ் இல்லைன்றது நமக்கு தெரியுது அந்த பாயிண்ட்டை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கனாலே ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம்